படகு நிறைய தென்பட்ட வெள்ளை நிற புழுக்கள். பல கோடிகளில் விற்பனையாகும் கடல் அட்டை. சட்டத்திற்கு புறம்பாக கடத்த முயன்றவர்களை சுற்றி வளைத்த கடற்படை. நாகை அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தை சார்ந்த சதீஷ் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான ஆழ்கடல் மீன்பிடி படகுல நாகை சுற்று வட்டாரத்தை சார்ந்த 11 மீனவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி மீன்பிடிக்க கடலுக்கு போயிருக்காங்க. இந்த மீனவர்கள் காலையில 9 மணி அளவுல கோடியக்கரைக்கு தென்கிழக்கு 20 கடல் நாட்டிக்கல் தொலைவுல மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ விசாகப்பட்டினத்துல இருந்து ரோந்து வந்த கடலோர கடற்படையோட அதிகாரிகள் சதீஷ் படக ஆய்வு மேற்கொண்டிருந்திருக்காங்க. அப்போ மீன்களோட அரசால் தடை செய்யப்பட்ட கடல் அட்டை 21 கிலோ இருந்ததுனால படகோட சேர்த்து 11 மீனவர்களை ஆறுகாட்டுத்துறை மீன்பிடி துறைமுகத்துக்கு கூட்டிட்டு போய் விசாரணையை மேற்கொண்டிருந்திருக்காங்க. கோடியக்கரையில இருக்கிற வனத்துறை அலுவலகத்துக்கு கடற்படை அதிகாரிகள் அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. இந்திய கடற்படை அதிகாரிகள் ஆறுகாட்டுத்துறை துறைமுகத்துல வந்து இறங்கினதுனால ஆறுகாட்டுத்துறை மீனவ கிராமமே ரொம்ப பரபரப்பா காணப்பட்டிருந்தது. எவ்வளவு தடவை சொல்லியும் ஊராட்சி மன்றத்துக்கு காதலையே விழல கிராமத்துல இருக்க இளைஞர்கள் மொத்தமா குடிநீர் தொட்டிக்குள்ள இறங்கிய சம்பவம். பிரசிடன்ட்டையும் போய் சொல்லிட்டோம் எவ்வளவு தண்ணி வரல போகலன்னு. இப்ப பசங்க தண்ணி சரியில்லை, வேற இதை விட்டாலும் அடி பைப் எல்லாம் எதுவும் கிடையாது. அதனாலதான் கீழே இறங்கி அதை ஒப்ப பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மஞ்சள் கலர் வரும், புடிச்சு துணியை வச்சு இழுத்து வச்சோம்னா அப்படியே ஆட ஆடையா உள்ள இருக்கும். இனி அதிகாரிகளை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி தன் கையே தனக்கு உதவின்னு சொல்ற மாதிரி கிராமமா சேர்ந்து எடுத்த முடிவு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்திருக்கக்கூடிய காத்திருப்பு ஊராட்சி பகுதியில 100 மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு வராங்க. இங்க நிலத்தடி நீர் உப்பா இருக்கக்கூடிய நிலையில குடிநீர் தொட்டி மூலமா தான் விநியோகிக்கப்படக்கூடிய குடிநீரை மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க. இங்க இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிச்சு 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உரிய பராமரிப்பு இல்லாம இருக்கு. இதன் காரணமா இதுல இருந்து வரக்கூடிய தண்ணீர் பாத்தீங்கன்னா சேறு நிறத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. சேறு மாதிரி தண்ணீர் வரதுனால மக்கள் இத குடிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால குடிநீருக்காக மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வராங்க. மழை காலங்கள்ல தண்ணீர் எடுக்க முடியாத சூழலும் ஏற்பட்டு இருந்திருக்கு. இதனால பள்ளி கல்லூரி போகக்கூடியவங்க வேலைக்கு போகக்கூடியவங்க கூட தண்ணீருக்கு அலைஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப தாமதமா பள்ளி கல்லூரிகளுக்கு வேலைக்கு எல்லாமே போயிட்டு வராங்க. இந்த நிலையில தான் இந்த நீர்த்தேக்க தொட்டிய சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஊராட்சி மன்றத்துக்கு பல தடவை கோரிக்கை மனு கொடுத்தும் ஊராட்சி மன்றம் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளலன்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்துதான் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த நீர்த்தேக்க